12 முதல் 14 வயதான சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் பேராயுதமாக விளங்கி வரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றது. நாட்டில் கடந்த 2021 ஆண்டு ஜனவரி 16 தேதிதான் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக முன்களப் பணியாளர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கியது. பின்னர் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் மெல்ல மெல்ல 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவரும் என்றும் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது ஓராண்டு நிறைவில் சுமார் 157 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நாட்டில் உள்ள 92% பெரியவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தவணை தடுப்பூசியாவது செலுத்தியிருப்பார் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் 12 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி திட்டம் பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதம் தொடங்குகிறது என தகவல் வெளியானது. தற்போது 12 முதல் 14 வயதான சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.